வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசிக்கான ஆப்டிடியூட் பார்த்துட்ருக்கோம். கிளாஸ் நம்பர் 16ல ஏஜ் கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏஜ் கால்குலேஷன்ஸ் போட்டு ஒரு பேசிக்கான சம்ஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து குரூப் டியில் கேட்பாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ட்வைஸ் த ஏஜ், த்ரைஸ் த ஏஜ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மெத்தடை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, குவஸ்டினை கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம டேட்டாவை எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னாலே, நம்ம ஈக்குவேஷன்ஸ் மெத்தடில் எழுதிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை சால்வ் பண்ணி போட்டுடலாம். எப்படியெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா, ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ ப்ரெசண்ட்டில் என்னன்னு பாருங்கள். அதே மாதிரி பாஸ்ட்டு, அதாவது 2 இயர்ஸ் பிஃபோர், 2 இயர்ஸ் எகோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பாஸ்ட்டுன்னு எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் அப்படின்னு எழுதிக்கோங்க, ஃப்யூச்சர்னு எழுதிக்கோங்க. இப்போ வந்து ப்ரெசண்ட், இப்போ இருக்கிறது, இப்போ இருக்கிறது எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. 2 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதணும். இது வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆஃப்டர் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. 2 இயர்ஸ் ஹென்ஸ், 2 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, 2 இயர்ஸ் எகோ அப்படின்னு கேட்பாங்க, 2 இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு போடணும். இதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க குவஸ்டினுக்கு தகுந்த மாதிரி 2 இயர்ஸ் எகோ 3 டைம்ஸ் தி ஏஜ் ஆஃப் தி ப்ரெசன்ட் ஏஜ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, ட்வைஸ் த ஏஜ், ட்வைஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த வேர்டிங்கை எப்படி வந்து கரெக்டாக படிச்சுட்டு எப்படி வந்து நம்ம அந்த கொடுத்துருக்க குவஸ்டினுக்கு வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு இந்த கிளாஸில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பாருங்கள், ஐ எம் 3 டைம்ஸ் அஸ் ஓல்ட் அஸ் மை சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் சொல்கிறா, ஐ எம் மை சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாதர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ எம் 3 டைம்ஸ் ஓல்ட் அஸ் மை சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 இயர்ஸ் ஹென்ஸ் ஐ வில் பி ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் மை சன், த சம் ஆஃப் அவர் ஏஜ் இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரோட வயசோட சம், அதாவது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஐ எம் 3 டைம்ஸ் ஓல்டஸ் மை சன், அதாவது ப்ரெசன்ட் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபாதருக்கும் சன்னுக்கும் ஏஜ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ப்ரெசன்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஐ எம் 3 டைம்ஸ் அஸ் ஓல்டஸ் மை சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சன் ஏஜ் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டிங்க அப்படின்னா, 3 டைம்ஸா, ஸோ அப்போ வந்து 3x. ஸோ இப்போ இந்த வார்த்தை கரெக்டாக இருக்குன்னு பாருங்க, ஐ எம் 3 டைம்ஸ் ஓல்டஸ் மை சன், ஐ எம் 5, எனக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா, ஃபாதருக்கு வந்து 30 இயர்ஸ், அதானே கொடுத்துருக்காங்க. ஐ எம் 3 டைம்ஸ் ஓல்டஸ் மை சன், ஸோ இவன் வந்து 10, இவங்களுக்கு ஏஜ் வந்து 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கொடுத்துருக்காங்களா ஃப்யூச்சர் கொடுத்துருக்காங்களா பாருங்க, 15 இயர்ஸ் ஹென்ஸ், அப்போ வந்து ஃப்யூச்சர் கொடுத்துருக்காங்களா, 15 வருஷத்துக்கு அப்புறம். ஐ வில் பி ட்வைசஸ், அதாவது நீங்கள் இந்த வார்த்தையை படித்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கோங்க, எக்ஸ் 3x ப்ளஸ் 15 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். 15 இயர்ஸ் ஹென்ஸ், இப்போ 30 வயசுனா 45 வயசு ஆயிரும். ஸோ அது மாதிரி ஆகும் வச்சுக்கோங்க, 30னா ப்ளஸ் 40 ப்ளஸ் 5, 45 வயசு ஆயிருக்கும். இவனுக்கு வந்து 10 அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு 25 ஆயிருக்குமா. ஸோ அந்த ஃபார்முலா எழுதிட்டோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ வில் பி ட்வைஸ் அஸ் ஓல்டஸ் மை சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்கிறா, ஐங்கிறது ஃபாதர். I will be 3x plus 15. I will be twice as old as my son. அதாவது 2 மடங்கு மை சன்னை விட அதிகமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். Twice as old as my son அப்படின்னா என்ன அப்படின்னா, twice as old as my son. My சன்னோட ஏஜ் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 15. ஸோ அதை வந்து அப்படியே எழுதுறோம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ் வேல்யூவை ப்ரெசன்ட்ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சம் ஆஃப் ஏஜ் கிடச்சிரும். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள், 3x ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 30. ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 3x எவ்வளோ, 15. ஸோ 15 × 3 வந்து 45. ஃபாதர் ஏஜ் வந்து 45, சன் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா எக்ஸுங்கிறது 15. ஸோ 15, ஸோ சம் ஆஃப் அவர் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 60. ஸோ அவங்களோட ஏஜ் வந்து சம் எவ்வளோ அப்படின்னா 60 இருக்குது. இதை வந்து இப்படி தான் போடணும். இந்த குவஸ்டினை நல்லா படிச்சுட்டு இதை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, எல்லா சமுக்குமே ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் எவ்வளோ கஷ்டமாக குவஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ்
லெவன் டைம்ஸ் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ப்ரெசன்ட் ஏஜ் வந்து டைரெக்டாக கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட சம் வந்து லெவன் டைம்ஸ் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் கெயின்ஸ், 5 வருஷத்துக்கு அப்புறம் தேர் டோட்டல் ஏஜஸ் வில் பி 13 டைம்ஸ் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் எல்டர் ஒன், பெரியவரோட வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி எங்கர் ஒன் அப்படின்னா எங்கரோட ஏஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னா என்ன வரும், சம் எழுதுவோமா, ஏ பிளஸ் பி, த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 11 டைம்ஸ் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா 11 டைம்ஸ் தி டிஃப்ரென்ஸ் என்ன, ஏ மைனஸ் பியா, ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜ். இப்போ இவன் வயசு 10 அப்படி இவன் வயசு 10 அப்படின்னா மொத்தம் 20, சம் ஆஃப் தேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 11 டைம்ஸ் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜ். 11 இன்டூ அவன் 10 இவன் 20னா டிஃப்ரென்ஸ் வந்து 10. ஸோ அந்த ஃபார்ம்லாம் வந்து எழுதியிருக்கோம், அந்த ஃபார்மில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி இதில் ஏவும் பிஏ என்னான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களோட ரேஷியோ தெரிஞ்சிடும். ஸோ ப்ரெசன்ட் ஏஜுக்கான ரெண்டு பேத்துக்கான ரேஷியோ கிடச்சிரும். அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னா என்னன்னு போடலாம். ஸோ இதை பாருங்கள் எப்படி போடலாம் அப்படின்னா, ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 11A - 11B. இப்போ இந்த ஏவை இந்த சைடு கொண்டு வந்துட்டா மைனஸ் ஆயிரும், இது மைனஸில் இருக்கனால இது இந்த சைடு கொண்டு போவோம். அப்போ என்ன வரும், இங்கே 10A அப்படின்னு வருமா, 11A - A வந்து 10A. இங்கே பி இருக்கு, இங்கே இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் பி ஆயிரும், அப்போ வந்து 12B. என்ன வரும், இதை அடித்தோம் அப்படின்னா 6, இதை அடித்தோம் அப்படின்னா 5. அப்போ வந்து A/B ரேஷியோ போடுறப்ப A/B போடுவோம். ஸோ A/B இஸ் ஈக்குவல் டு 6/5 அப்படின்னு போடுவோமா. ஸோ அவங்களோட ரேஷியோ என்ன அப்படின்னா A:B இஸ் ஈக்குவல் டு 6:5. ப்ரெசன்ட் ஏஜ் அவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 6x, இங்கே வந்து 5x, இவன் வந்து 60, இவன் வந்து 50 அப்படின்னு வச்சுக்கலாம். 10x வந்து 10 கிடச்சிச்சு அப்படின்னா இவன் 60, இவன் வந்து 50 அப்படின்னு இருப்பான். ஸோ இதுதான் அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 6x, இவன் வந்து எவ்வளோ அப்படின்னா 5x அப்படின்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 5 இயர்ஸ் ஹென்ஸ், அப்போ வந்து ஃபியூச்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் எழுதிக்கணும், பாஸ்ட் அப்படின்னா இந்த பக்கம் எழுதிக்கணும், மைனஸ் போட்டுக்கணும். ஸோ எத்தனை வருஷம், 5 வருஷம் கழிச்சா, ஸோ 6x + 5, இங்கே வந்து 5x + 5. ஸோ இது எழுதிக்கிறோம் அவ்வளோதான், 5 இயர்ஸ் ஹென்ஸோட நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து அந்த டேர்ம்ஸை வந்து எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு தேர் டோட்டல் ஏஜஸ் வில் பி 13 டைம்ஸ் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜ். ஸோ இதோட டோட்டல், டோட்டல்னா இப்போ வந்து 60 + 5 = 65, இவன் வந்து 50 + 5 = 55, இவனோட டோட்டல். அப்போ எப்படி போடுவோம், 65 + 55 போடுவோமா. ஸோ அதை அப்படியே எடுத்துடுதுங்க, டோட்டல் அப்படின்னா 6x + 5 + 5x + 5. ஸோ டோட்டல் ஏஜஸ் வில் பி 5 இயர்ஸ் கேன்ஸ் த டோட்டல் ஏஜஸ் வில் பி 13 டைம்ஸ் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜ். என்ன வரும், 13 டைம்ஸ் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜ். இப்போ வந்து 65 - 50 என்ன வரும், 55 என்ன வரும், 10 வரும். ஸோ இதுலேருந்து இந்த 5 கேன்சல் ஆகி 6x - 5x மட்டுமே இல்லாமா, 6x - 5x நீங்கள் இதை போட்டாலும் அந்த 5 கேன்சல் ஆயிரும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இதே எடுத்துக்கலாம், 60 - 5, 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த 5 கழிய தான் போகுது. ஸோ வந்து 6x - 5x அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இதையே சால்வ் பண்ணுறதுனால பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து என்ன வரும், 13, இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா, ஸோ 13x இருக்குது, 6 - 5 எவ்வளோ, 11. ஸோ 11x ப்ளஸ் 5 - 5 = 10. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடாதீங்க, இது ப்ளஸில் தான் இருக்குது, 5 - 5 = 10. ஸோ இது இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 2x = 10 வருமா, இந்த 11 இந்த பக்கம் போகுது. ஸோ 13 - 2 வந்து 13 - 11 வந்து 2. ஸோ 2x = 10 கிடைக்குது. ஸோ x = 5 அப்படின்னு கிடைக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் அ ப்ரசன்டேஜ் ஆஃப் எல்டர் ஒன், எல்டர்னா பெரியவர், எங்கர்னா சின்ன பையன். ஸோ பெரியவங்க வயசு என்னன்னா 6 × 5 = 6, 5 = 30. ஸோ இது 30 கிடைக்கும். எங்கர் ஏஜ் கேட்டாங்க அப்படின்னா 5 - 5 = 25. ஸோ வந்து எல்டர் ஏஜ் என்ன அப்படின்னா 30 இயர்ஸ் அப்படின்னு எழுதுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் இஸ் 3 இயர்ஸ் மோர் தென் 3 டைம்ஸ் தி ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். இதை என்ன எழுதுவோம், ப்ரெசன்ட் ஏஜில் எழுதுவோம், இதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து 3 இயர்ஸ் ஹென்ஸ், ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ ஹென்ஸ் வருது, ஃபாதர் ஏஜ் வில் பி 10 இயர் மோர் தென் 2x தி ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன் அப்படின்னு எழுதுறோம். ஸோ த ஃபாதர் ஏஜ் வில் பீன்னு போட்டு அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அந்த பக்கத்தில் எழுத போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர், ஸோ ப்ரெசன்ட், த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் இஸ் 3 இயர், 3 டைம்ஸ் கொடுக்கல, 3 இயர்னு கொடுத்துருக்காங்க,
மோர் தென் த்ரீ டைம்ஸ், 3 இயர்ஸ் மோர் தென் தி த்ரீ டைம்ஸ் தி ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபாதர் எழுதிக்கோங்க, இங்கே வந்து சன் எழுதிக்கோங்க. ஸோ சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் 3 டைம்ஸ் தி ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 3 டைம்ஸா, ஸோ 3x என்ன கொடுத்துருக்காங்க, த ஃபாதர் ஏஜ் ஃபாதர் இஸ் 3 இயர், ஸோ ப்ளஸ் 3 இயர். ஸோ 3 எழுதியிருக்கேன், 3 இயர் மோர் தென், அதாவது 3 வயசு அதிகமாக இருக்கார், 3 டைமோட 3 வயசு அதிகமாக இருக்கார். ஸோ 3 டைம்ஸ், இவன் வந்து பார்த்தினா அவன் ஒரு 30 + 3 = 33 அப்படின்னு அவரோட ஏஜ் கொடுத்துருக்காங்க. கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணும், த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் இஸ் 3 இயர், அதாவது 3 வருஷம், மோர் தென் 3 டைம்ஸ் தி ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோட ஏஜ் வந்து எக்ஸ், இவரோட ஏஜ் வந்து 3x + 3 எழுதுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, 3 இயர்ஸ் ஹென்ஸ், என்னது ஃபியூச்சர்ல எழுதுவோமா, 3 இயர்ஸ் ஹென்ஸ்னா என்ன வரும், 3x + 3 இருக்கு. ஸோ 3 இயர்ஸ் ஹென்ஸ்னா ப்ளஸ் எகெயின் ஒரு 3 போடுவோமா, இவருக்கு என்ன போடுவோம், x + 3 அப்படின்னு எழுதுறோம். சன்னோட ஏஜ் வந்து x + 3, 3 வருஷத்துக்கு அப்புறம். த ஃபாதர் ஏஜ் வில் பி, இவர் தான் ஃபாதர் ஏஜ். ஸோ என்ன எழுதுறோம், 3x + 3 + 3, ஃபாதர் ஏஜ் வில் பி ஈக்குவல் டு 10 இயர். ஸோ 10 இயரில் எழுதுறோம், இங்கே எப்படி எழுதணும், 3 எழுதணும், அதே மாதிரி இங்கே 10 இயர் மோர் தென் ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன், 10 இயர் மோர் தென் ட்வைஸ் தி ஏஜ், என்ன சன்னோட ஏஜ் x + 3 எழுதுறோம். 10 இயர் மோர் தென் ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் தி சன், ஸோ ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் தி சன்னு எழுதுறோம். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா ஃபாதர்ஸோட ப்ரெசன்ட் ஏஜ், ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். இது என்னன்னு வரும், இங்கே வந்து 3x, 3x + 6 விச் இஸ் ஈக்குவல் டு 10 + 2x + 6. ஸோ இங்கே வந்து 16 கிடைக்குது. ஸோ 3x + 6 இஸ் ஈக்குவல் டு 2x + 16 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இதை வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும், 3x - 2x வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் போகிறப்ப 16 - 6, ஸோ வந்து 10. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்மளுக்கு சால்வ் பண்ணி ஃபைனலாக கிடைக்குது. ஸோ இதை எடுத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எவ்வளோ கிடைக்கும், ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர், ஸோ 10. ஸோ 3 × 10 = 30 + 3. ஸோ ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னா 33 ஏஜ், ஃபாதர்ஸோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 33 வயசு அப்படின்னு எழுதுகிறோம். இந்த மாதிரி சம்மை பொறுத்த வரையும் கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக எடுத்து எழுதணும், இது மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். 3 இயர் மோர் தென் 3 டைம்ஸ் தி ஏஜ், 3 இயர் மோர் தென் தி 3 டைம்ஸ் தி ஏஜ். அதுக்கப்புறம் இந்த ஃபாதர் ஏஜ் வில் பி, இதுதான் ஃபாதர் ஏஜ் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபாதர் ஏஜ் வில் பி ஈக்குவல் டு 10 இயர், 10 இயர் மோர் தென் ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் தி சன்னு. ஸோ ட்வைஸ் தி ஏஜ்னா இவ்வளோ, 10 இயர்ஸ் மோர் அப்படின்னா +10 போட்டுக்கிறோம். ஸோ அதுதான், ஸோ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ரெசன்ட் எழுதி முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னு எழுதுறீங்க. ஸோ 3 இயர்ஸ் ஹென்ஸில் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் ஏஜ் வில் பி, ஸோ இதுதான் ஃபாதர் ஏஜ், ஸோ ஃபாதர் ஏஜ் வில் பி அப்படின்னு போட்டு 10 இயர், ஸோ 10 + 2x ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் தி சன்னோட ஏஜ் எவ்வளோ, 3x + 3, அதை அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரையும் கொஸ்டினை கேர்ஃபுல்லாக பண்ணி படிக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக வந்து கொஞ்சம் டைமிங்லேயே வந்து ஈஸியாக வந்து நம்ம கிராக் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். 10 இயர்ஸ் எகோ டாட்டர் ஏஜ் வாஸ் 2/5 ஆஃப் ஹர் மதர் ஏஜ் அட் தட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து 10 இயர்ஸ் எகோவில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. வைல் 10 இயர்ஸ் ஹென்ஸ் ஹர் ஏஜ் வில் பி 3/5 ஆஃப் ஹர் மதர்ஸ் ஏஜ், 3/5 ஆஃப் ஹர் மதர்ஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சம்ஸ்லையும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ, சன்னோட ஏஜோ டாக்டரோட ஏஜோ எக்ஸ்னு வச்சுப்போம், 3 டைம்ஸ் அப்படின்னு 3 டைம்ஸ்னு கொடுத்தனால இவர் ஏஜ்லேருந்து 3 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த 10 இயர்ஸ் எகோ டாக்டர் ஏஜ் வாஸ் 2/5 ஆஃப் ஹேர் மதர் ஏஜ் அட் த டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டரோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2/5 ஆஃப் ஹேர் மதர் ஏஜ்
அப்போ வந்து மதர் ஏஜ் வந்து டாட்டர் ஏஜ்லேக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. 3 times, 2 times, ட்வைஸ், த்ரைஸ் எதுவுமே கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/5 ஆஃப் ஹர் மதர் ஏஜ் அட் த டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ரெசண்ட் ஏஜில் வந்து எக்ஸு மதருக்கு வந்து ஏதாவது ஒய்யு அந்த மாதிரி ஏதாவது வேரியபிள் எடுத்துக்கோங்க, மாற்றி எடுக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து 3 times, 4 times அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாற்றி கொடுத்துருக்காங்க, அதாவது 2/5 ஆஃப் ஹர் மதர் ஏஜ். ஸோ மதர் ஏஜ் வேறு இருக்கலாம், டாட்டர் ஏஜ் வேறு இருக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டாட்டர் ஏஜ் எழுதிக்கோங்க, அடுத்தது மதர்ஸ் அப்படின்னு எழுதிப்போமா. இப்போ டாட்டர் ஏஜ் வந்து சப்போஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், இவங்களோட ஏஜ் வந்து ஒய்னு வச்சுப்போம். ஏன் அப்படி வைக்கிறோம், இவ்வளோ நாள் இவ்வளோ டைமில் வந்து என்ன பண்ணியிருப்போம், இவங்களை எக்ஸ் இவங்களை வந்து 3x, 2x அந்த மாதிரி வச்சு 10 years, 2x-10 ஆஃப்டர்னா 2x+10 அந்த மாதிரி போட்டோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2/5 ஆஃப் ஹர் மதர் ஏஜ் அட் த டைம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. 2 times, 3 times அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஸோ அதனால் இவங்களுக்கு வேறு வேரியபிள், இவங்களுக்கு வேறு வேரியபிள் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் 10 years எகோ, அப்போ வந்து என்ன வரும், x-10. ஸோ 10 years எகோ x-10 அப்படின்னு எழுதுகிறோம். 10 years எகோ டாட்டர் ஏஜ் இஸ் 2/5 ஆஃப் ஹர் மதர்ஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 2/5 எழுதலாமா, 2/5 ஆஃப் ஹர் மதர்ஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன எழுதலாம், y-10 அப்படின்னு எழுதலாம். ஸோ டாட்டர் ஏஜ் என்ன, x-10. ஸோ x-10 10 years ago டாட்டர் ஏஜ் வாஸ் இதுதான் x-10 வாஸ் 2/5 ஆஃப் ஹர் மதர்ஸ் ஏஜ். அதாவது 2/5 ஆஃப் ஹர் மதர் ஏஜ் எவ்வளோ, y-10 அப்படின்னு போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த முன்னாடி கொடுத்ததுனாச்சும் டைரெக்டாக எடுத்து ஒவ்வொரு வேரியபிளாக இருக்கும், 3x அந்த மாதிரி இருக்கும், எடுத்து எழுதுவோம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, 10 years என் ஸோ y-10 எழுதிடும். ஸோ 2/5 ஆஃப் த y-10 அப்படின்னு எழுதிடுறோம். இது வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட்டுக்கு இப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு எழுதலாமா. ஸோ ஃப்யூச்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10 years ஹென்ஸ். அப்போ வந்து என்ன வரும், இங்கே x+10 போடலாமா, இங்கே என்ன பண்ணலாம், y+10 அப்படின்னு போடுறோம். அவ்வளோதான். இப்போ படிங்க, இதுவரையும் எழுதிட்டோம். இப்போ படிங்க, ஹேர் ஏஜ் வில் பி 3/5 ஆஃப் ஹர் மதர்ஸ் ஏஜ். ஹேர் ஏஜ்னா யார், x+10. ஸோ x+10 இஸ் ஈக்குவல் டு என்னது, 3/5. ஸோ 3/5 ஆஃப் ஹர் மதர் ஏஜ்னா y+10. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சைடு சால்வ் பண்ணுங்க, என்ன வரும், 5x-50 இஸ் ஈக்குவல் டு 2y-20 வருமா. ஸோ இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 5x என்ன வரும், -2y இஸ் ஈக்குவல் டு, இது இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து 30 +50 -20 வந்து 30. ஸோ ஈக்குவேஷன் நம்பரு 1 வச்சுக்கோங்க. இது என்ன வரும், 5x+50. ஸோ 50 விச் இஸ் ஈக்குவல் டு 3y+30 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இது வந்து 5x-3y. ஸோ இது இந்த பக்கம் போகிறப்ப 30-15 ஆயிருமா. அப்போ வந்து இங்கே என்ன ஆகுது, -20. ஸோ 5x-3y இஸ் ஈக்குவல் டு -20. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 5x, x-ஓட வேல்யூ என்ன, y-ஓட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும். ஸோ ப்ளஸ் பண்ணுவோமா, ஸோ 5x, ஸோ 5x-2y இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இவங்க என்ன, 5x-3y இஸ் ஈக்குவல் டு -20 அப்படின்னு எழுதுவோம். ஸோ என்ன பண்ணுவோம், மைனஸ் போடுவோமா, ஸோ மைனஸ் போடுவோம், இங்கே ப்ளஸ் போடுவோம், இங்கே வந்து ப்ளஸ்னா மைனஸ், சாரி மைனஸ்னா இங்கே வந்து ப்ளஸ் போடுவோம். இப்போ வந்து என்ன ஆகும், ஸோ இது இதுவும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஒய்யா, ஸோ y+y இஸ் ஈக்குவல் டு 20+30 வேணா 50. ஸோ 50 அப்படின்னு கிடைக்குது. y இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா 100. ஸோ 100 இன்சைடு போச்சு அப்படின்னா 70. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 26 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இவங்களோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா x-y இஸ் ஈக்குவல் டு 50-26 வந்து 24. ஸோ அவங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து என்ன அப்படின்னா 24 அப்படின்னு டைரெக்டாக எடுத்து எழுதுறோம். நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம், மீனா மேரிட் 10 years ago. ஸோ மீனா வந்து 10 years ago வந்து மேரிட் பண்ணியிருக்காங்க,
டுடே ஹேர் ஏஜ் இஸ் 7/5 டைம்ஸ் ஹேர் ஏஜ் அட் த டைம் ஆஃப் ஹேர் மேரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ப்ரெசன்ட் ஏஜ் கொடுக்காம ஒரு முன்னாடி வருஷம் கொடுத்துட்டு அதுலேருந்து 7/5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹேர் டாட்டர் ஏஜ் இஸ் 1/5 ஆஃப் ஹேர் ஏஜ். ப்ரெசென்ட்டில் வந்து ஹர் டாட்டர் ஏஜ் இஸ் 1/5 ஆஃப் ஹர் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி மீனாஸ் ஏஜ் டு தர் டாட்டர் அட் த ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருஷம் கழிச்சு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன எழுதலாம், ப்ரெசன்ட் ஏஜ், அது மாதிரி பாஸ்ட்டு, ஸோ அதே மாதிரி ஃப்யூச்சர். ஸோ மூணு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுலேருந்து என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீனா ஏஜ், ஸோ அவங்களோட டாட்டரோட ஏஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ மீனாவோட ஏஜ் எவ்வளோ, எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ரெசென்ட்டில் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, மீனா மேரிடு 10 இயர்ஸ் எகோ அப்படின்னா என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 10ஆ, ஸோ எக்ஸ் மைனஸ் 10. ஸோ 10 இயர்ஸ் எகோ, 10 இயர்ஸ் எகோன்னு எழுதிட்டோம். டுடே ஹர் ஏஜ் இஸ் 7/5 டைம்ஸ் ஆஃப் ஹர் ஏஜ் அட் த டைம் ஆஃப் த மேரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ அதாவது இப்போ அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னா 7/5 டைம்ஸ் ஆஃப் ஹர் ஏஜ் அட் த டைம் அப்படின்னா என்ன எழுதுறோம். ஸோ இப்போ, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/5 டைம்ஸ் தி ஏஜ் ஆஃப் ஹர் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 10ஆ. ஸோ இதான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டுடே அதாவது எக்ஸ் ஹர் ஏஜ் இஸ் 7/5 டைம்ஸ் தி ஏஜ் ஆஃப் ஹர் மேரேஜ். ஸோ 7/5 டைம்ஸ் தி ஏஜ் ஆஃப் தி மேரேஜ். ஸோ இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 7x மைனஸ் 70ஆ. ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், இதை இந்த பக்கம் கொண்டு போங்க, இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க, என்ன வரும், 7x இந்த பக்கம் போச்சுன்னா 5x ஆயிரும், மைனஸ் 5x ஆயிரும், அப்போ வந்து 2x ஆ. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 70 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 35 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ ப்ரெசன்ட் ஏஜ், அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 35 அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹர் டாட்டர் ஏஜ் இஸ் 1/5 ஆஃப் ஹர் ஏஜ். ஸோ இவங்களோட டாட்டரோட ஏஜ் என்ன, 1/5 ஆஃப் ஹர் ஏஜ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 1/5 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னா, ஸோ ப்ரெசன்ட்டில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ எக்ஸுங்கிறது எவ்வளோ, 35. ஸோ மீனாவோட ஏஜ் எவ்வளோ, ப்ரெசன்ட்டில் வந்து மீனாவோட ஏஜ் வந்து 35, அவங்களோட ஏஜ் எவ்வளோ, டாக்டரோட ஏஜ் எவ்வளோ, 35 டிவைடட் பை 5ஆ, அப்போ என்ன வரும், 7ஆ. ஸோ 7 இயர்ஸ், ஸோ டாக்டர் வந்து 7 இயர்ஸாக இருக்காங்க. ஸோ இதான் அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எடுத்து எழுதிட்டோம். அவங்க எதோட ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மீனாஸ் ஏஜ் to their daughter age after 5 years. So after 5 years na enna panuvom, x plus 5 va, appo 35 plus 5 na 40. Adhe maadhiri daughter evlo, 7 varsham 5 varsham kalichu enna vaavanga, 12 vayasu aavuma. So idu adichom appadina idu vandu 10 na, so 10:3. So idu dhaan vandu meena odayum avanga daughter oda age oda ratio enna appadina 10:3. ஸோ அவ்வளோதான். இந்த கிளாஸில் வந்து டோட்டலாக வந்து ஒரு 5 சம்ஸ் பார்த்துருக்கோம், 5 வந்து டிஃப்ரெண்ட் மாடலில் பார்த்துருக்கோம். இந்த மாடலில் உள்ள சம்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ டஃப்பாக வந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக வந்து இந்த ஏஜ் கால்குலேஷன்ஸை போட்டுடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு எடுத்துக்கோங்க, ஆர்எஸ் அகர்வால் புக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் உள்ள ஏஜ் சம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓல்டு எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அப் டு 2019 இப்போ வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்க எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சிஜிஎல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சிஜிஎல் டயர் 1 டயர் 2 எல்லா எக்ஸாமில் உள்ள கொஸ்டின்ஸும் இப்போ ஏஜ் சம் இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா, அதில் உள்ள ஏஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க எவ்வளோ டஃப்பாக வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான். ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஏஜ் இதோ, ஏஜ் கால்குலேஷன்ஸ் இதோட முடியுது. இந்த 30 கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதிகமாக கேட்குறாங்களோ, எஸ்எஸ்சியில் இப்போ லேட்டஸ்ட்டாக புது மாடலில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ரயில்வேயில் வந்து இந்த மாடல்லாம் இல்லாமல் புதுசாக என்ன மாடல் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் வந்து இந்த 30 கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ்டு கிளாஸில் வந்து அதையும் பார்க்கலாம். இப்படி நம்மளுக்கு எக்ஸாம் வந்து ஜனவரி பிப்ரவரியில் தான் வரும். ஸோ அதுக்குள்ளே எல்லா ஆப்டிடியூடும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.